குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் ஸ்ரீநகர் மற்றும் பாடி. சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இல்லத்தில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி கழக நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான எம் கே அசோக் தலைமையிலான மாவட்ட கழக நிர்வாகிகள், கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து தீபாவளி வாழ்த்துக்களை கூறினர். தொடர்ந்து எம்ஜிஆர் இளைஞர் அணி இணை செயலாளர் சுனில் தலைமையிலான நிர்வாகிகள், முன்னாள் மாமன்ற உறுப்பினர் சின்னையன் உள்ளிட்டோர் கழக பொதுச் செயலாளரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் ராமச்சந்திரன் ஏற்பாட்டில் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வைப்பூர் கிளைக்கழக செயலாளர் கார்த்திகேயன் மகன் திருமணத்துக்கான அழைப்பிதழை கழக பொதுச் செயலாளரிடம் அளித்து வாழ்த்து பெற்றார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக துணை செயலாளரும் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஏ கே அரங்கநாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சென்னை மயிலாப்பூரில் லஸ் அவென்யூ சாலை குண்டும் குழியுமாக இருப்பதாலும், மழைநீர் வடிகால் பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் உரிய பாதுகாப்பின்றி இருப்பதாலும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மிகுந்த அச்சத்துடன் பயணித்து வருகின்றனர். லஸ் அவென்யூ சாலை, ராமச்சந்திரா சாலை, நீதியரசர் சுந்தரம் சாலை ஆகிய இடங்களில் ஆமை வேகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகளால் அப்பகுதி முழுவதுமே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக நாகேஸ்வரராவ் பூங்கா அருகே சாலைகள் முழுவதும் குண்டும் குழியுமாகவும் சல்லி சல்லியாகவும் காட்சியளிக்கின்றன. பிரதான சாலையான இது படுமோசமாக இருப்பதாக குற்றம் சாட்டிய வாகன ஓட்டிகள் மிகுந்த அச்சத்துடனே பயணிக்கும் அவல நிலை இருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். சிங்கார சென்னை என விளம்பரம் செய்வதில் காட்டும் ஆர்வத்தை சீரழிந்து கிடக்கும் சாலைகளை சீரமைப்பதில் காட்ட வேண்டும் என மக்கள் விமர்சனம் செய்கின்றனர். மழைநீர் வழிகள் பணி இது எப்போ ஆரம்பிக்கணும்? ஜூன் ஜூலையில் ஆரம்பிக்கணும், மழைக்காலங்களில் ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி பொதுமக்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண, கரெக்டான டைமுக்கு வேலைக்கு போக முடியல, ஒரு மருத்துவமனைக்கு போகணும்னு சுற்றிட்டு போக வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. இப்போ நான் டெலிவரி எடுத்துகிட்டு போகிறேன், வண்டியை வாகனத்தை நிறுத்திட்டு நடந்து தான் போகணும். தேவையான எனக்கு ஒரு ஆர்டர் போட்டால் எனக்கு 100 ரூபா கிடைக்கும், இப்போ அதுவும் நேரம் வீணாகுது. அந்த நேரத்தை திருப்பி ஈவினிங் வந்து சரி பண்ணணும் ஓட்டி. இந்தமாரி இந்த விடியாதிமுக ஆட்சியில் வந்து ரொம்ப அநியாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மழை டைமில் தான் பள்ளத்தை தோண்டி விட்டு கேட்டால் மழைநீர் வடிகால் இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. எதுக்கு இந்த மழை டைமில் இது பண்ண, வெயில் டைமில் நல்லா தானே இருக்குது, அந்த டைமில் பண்ணலாமே. இது இவ்வளோ பள்ளம் குண்டு குழியுமா ஆகுது இந்த சமயத்தில். இப்போ 10 மாதம் மழை நல்லா ஸ்டார்ட் ஆகிடும், இன்னும் நல்லா பள்ளம் அதிகமாக ஆகும் செய்யும். இந்த கவர்மெண்ட் சரியில்லை, இது யார் சொல்லியும் குத்தம் இல்லை. ஆக்சுவலாக அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் எந்த காலத்திலும் மருத்துவராக முடியாது என்ற நிலையை மாற்றி 7.5% உள்ஒதுக்கீடு மூலம் ஏழை மாணவர்களையும் மருத்துவராக்கியவர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி என்று முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி பெருமிதம் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் பேரணப்பட்டு ஒன்றிய கழகத்தின் சார்பில் ஒன்றிய செயலாளர் பிரபாகரன் தலைமையில் அதிமுக 53rd ஆண்டு தொடக்க விழாவையொட்டி பங்களாமேடு பகுதியில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே சி வீரமணி, கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சேவூர் ராமச்சந்திரன், வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன், கழக அமைப்பு செயலாளர் ராமு, கழக செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளருமான சசிரேகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், அதிமுக ஆட்சியில் விவசாயிகள் நலனுக்காக குடிமராமத்து பணிகள் மூலம் ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டு சிறப்பான முறையில் ஆட்சி நடைபெற்றதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி, நீட் தேர்வு ரத்து ரகசியம் என பேசி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் கட்சியினர் நீட் தேர்வை ரத்து செய்தார்களா என்று கேள்வி எழுப்பியதோடு பொய் சொல்லியே ஆட்சிக்கு வந்தவர்கள்தான் ஸ்டாலின் கட்சியினர் என்று விமர்சித்தார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் லோகநாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தமிழகத்தில் உள்ள புதிய திட்டங்களில் முக்கிய முத்தாய்ப்பான திட்டம், விவசாயிகளுக்காக புதிய குடி மராமத்து திட்டத்தை அறிவித்து இன்று தமிழகம் எங்கு இருக்கின்ற அத்தனை ஏரிகள், குளங்கள், குட்டைகள், கண்மாய்கள் கடந்த 3 ஆண்டுகள் பெய்த மழைகளினால் அத்தனையும் நீர் நிரம்பி தற்போது விவசாய பணிகள் சிறப்பான முறையில் நடைபெற்றிருக்கின்றன, நீங்கள் எல்லாம் அறிவீர்கள்.
நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது, அது எங்களுக்கு தெரிய ரகசியம் சொல்லிட்டு தேர்தல்கிட்ட போய் சொல்லி ஓட்டு வாங்கிட்டாங்க. கல்வி கடன் ரத்து பண்ற ஓட்டை வாங்கினாங்க, விவசாய கடன் ரத்துன்னு சொல்லி ஓட்டை வாங்கினாங்க, எல்லாம் பொய்யே சொல்லி ஓட்டை வாங்கிட்டாங்க. வலவாசியை கட்டுப்படுத்தணும் ஓட்டை வாங்கினாங்க. புதிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் சொன்னாங்க. புதிய எல்லாத்தையும் பூர்த்தி பண்ண எதையுமே செய்யல, பொய்யே சொல்லி ஆட்சிக்கு வந்துவங்க.